ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக ஒரு ரூபாட செலவு நம்ம எந்த ஒரு பேடிஎம் எந்த ஒரு பேங்க் எதுவுமே இல்லாமல் எப்படி வந்து ஃப்ரீயாக ரீடம் கோடு வாங்குற சொல்லி லைவாக அவங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்க போகிற இந்த வீடியோ. நான் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தேன், நீங்களும் ஈஸியாக வந்து இதில் ரீடம் கோடு வாங்கிக்கிற முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேலே கேம்ஸ் மட்டும் விளையாண்டால் போதும், ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கிற முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் லைவான ஆட் ப்ரூஃப், அதாவது ரீடம் கோடு லைவ் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்க போகிறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி வந்து ஃப்ரீ ஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது அண்ட் கூகுள் ப்ளே கிட் கார்டு எப்படி ஃப்ரீயாக வாங்குறது சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் பட் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் அதை பார்த்து நீங்கள் அதிகமாக டைமண்ட் அண்ட் ரீடம் கோடு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு எதுவும் ஈவெண்ட் வந்திருக்கான்னு சொல்லி ஓரளவு ஒன் டைம் செக் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் ஆட்டில் வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி வந்து டாப் அப் ஈவெண்ட், அதாவது எப்பப்பட்ட வழி சொல்ல டாப் அப் லெவல் 2 விட்டுருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா டாப் அப் வந்தால் எக்காரந்த கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம டாப் அப் பண்ண மாதிரி ப்ளஸ் ரிவார்டு வாங்கின மாதிரி, இது வந்து இது மாதிரி டாப் அப் வரையில் வந்து நம்ம வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நிறைய பேடிஎம் கேஸ் ஏர்ன் பண்ணுற ஆப்லாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பேடிஎம் கேஸ் ஏர்ன் பண்ணி வச்சிங்கன்னா இது மாதிரி டாப் அப் விண்டோவில் அப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மூலம் வந்து டைமண்ட் வாங்குற மூலம் உங்களுக்கு 2 ரிவார்டு ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் 100 டைம் டாப் பண்ணால் இந்த கத்தியோட ஸ்கின் கிடைக்கும், அதே 300 டைம் டாப் பண்ணால் அந்த குளோவால்ஸ் கிடைக்கும். இந்த இப்போ வந்துருக்க டாப் ஒன்று மொக்கன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா கத்தோட ஸ்கின்னும் நல்லால இந்த குளோவால் ஸ்கின்னும் நல்லாலே உங்களுக்கு வேணால் பிடிச்சிருந்தா நீங்கள் தாளமாக டாப் பண்ணி எடுத்துக்கிற முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த ஈவெண்ட் அப்டேட் ஆகலாம், நீங்கள் ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே அப்டேட் ஆகலை. பாக்கி எல்லாமே ஓல்டு ஈவெண்ட் தான், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், தாளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம லைவாக வந்து ரீடம் கோடு எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளான கேம்ஸ் விளையாடுற மாதிரி எப்படி வாங்கணும் சொல்லி பார்க்கலாமா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஆப்டெக் கேமிங்கோட டெலகிராம் ஜாயின் தான் மஸ்ட்டிங்க ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் லைவான பேமெண்ட் ப்ரூஃப் அண்ட் ஃப்ரீ ஃபயருக்கு எதுவும் ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டிவ் ஏதாவது ஆப் வந்தாலும் சரி அதை உடனே டெலகிராம ஷேர் பண்ணிடுவோம். ஃப்ரீ ஃபயர் எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் சரி உடனே டெலகிராம ஷேர் பண்ணிடுவோம். நிறைய பேருக்கு நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க, அப்படி வரலதுங்க அப்படிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எந்த வீடியோ போட்டால் உடனே உடனே ஷேர் பண்ணுவோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கிற முடியும். ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டிவ் எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் சரி உடனே டெலகிராம ஷேர் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒரே இடத்து தெரிஞ்சுக்கணும்னா மஸ்ட் இந்த டெலகிராம ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுங்க, அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு லைவாக வந்து நான் ரீடம் கோடு ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணால் என்கிட்ட பாருங்கள் 3390 ரூபா பேலன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஆப்லேருந்து ஃப்ரீயாக வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ரீடம் கோடு கொடுத்துருக்கேன். அதை லைவாக உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். அதை ஆட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதோ அதை வச்சு எப்படி நம்ம ரீடம் கோடு வாங்குறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ என்னோட மெயிலுக்கு தான் ஒரு ரீடம் கோடு சென்ட் பண்ணியிருப்பா, அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னுடைய மெயிலாக இருக்கோம், இங்கே ரிசீவ் ஆகிருப்பாருங்க 100 ரூபா கிஃப்ட் வச்சர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து 100 ரூபாய்க்கான ரீடம் கோடு இந்த ஆப்பில், இந்த ஆப்போட நேம் தான், இந்த ஆப்பில் எனக்கு 100 ரூபாய்க்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் இதை காப்பி பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக என்னுடைய அந்த ரீடம் கோடு ஆப்ஷனுக்குள்ள போகலாம். என்கிட்ட வந்து 3390 ரூபா பேலன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ரீடம் கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ற கோடுங்கிறதுல அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ரீடம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு லோட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், 100 ரூபா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரீடம் வந்துருச்சு. 3390 ரூபாச்சு பாருங்கள், 3490 ரூபா இருக்குது. இப்போ வந்து நான் அதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே கொடுத்துட்டு ஒன் டைம் பேக் போயிட்டு தெரியலாம் பாருங்கள், எனக்கு வந்து 3490 ரூபா வந்துருச்சு. ஓகே, லைவாக தான் உங்களுக்கு வந்து அந்த ரீடம் கூட ஆட் பண்ணி காமிச்சு. ஓகேவா? இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ண சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் பிளஸ் ரெஃபரல் கோட் அந்த வீடியோ கீழே கொடுங்க. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே வந்து உங்களோட ஜிமெயில் மூலம் லாகின் பண்ண சொல்லுவாங்க. லாகின் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து வந்தால் கடைசியாக வந்து இன்வைட் கோடு, அதாவது ரெஃபரல் கோடு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த கோடு கொடுத்தீங்கன்னா, கோடை கொடுத்து நீங்கள் கிளைம் போனஸ் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபரல் கோடை கொடுத்தா மட்டும் தான் கிளைம் போனஸ் ஆட் ஆகும். இந்த போனஸ் உங்களுக்கு ஆட் ஆகாது. இந்த வீடியோ ரெஃபரல் கோடு கொடுத்து அந்த கோடை கொடுத்துட்டு கிளைம் போனஸ் அப்படி கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு டேரெக்டாக போனஸ் ஆகி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதில் இது என்ன தான் எப்படி தான் ஏன் பண்ணுற பார்க்குறது மாதிரி, நான் எடுத்த பேமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு லைவாக ஒன் டைம் ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 50 ரூபா 100 ரூபா இதான் ரீசெண்டாக எடுத்த பேமெண்ட் இதான் சென்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லி பாருங்க, ஸ்கூலில் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் 100 ரூபா வந்து கிஃப்ட் வச்சு வந்துகிட்டே தான் இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பாருங்க எத்தனை எடுத்துங்க சொல்கிற, ஒரு 3000 4000 இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே நான் எடுத்துக்கிட்டு இன்னும் ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் வந்துகிட்டே இருப்பாருங்க. எல்லாமே இதிலே எடுத்தப்போ இது நான் எல்லாமே ஆட் பண்ணி காமிச்சிட்டேன் ஆல்ரெடி, நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பாருங்க எத்தனை 100 ரூபா கிஃப்ட் கார்டு மட்டும் இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துங்க. ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் போயிட்டே தான் இருக்குது, நிற்கவே நிற்காது. அந்தளவுக்கு அதிகமாக வந்து நான் வந்து ரீடம் கோடு எடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி நம்ம ரீடம் கோடு வாங்குறது? இது ரீடம் கோடு மட்டும் இல்லை,
ஃப்ரீ ஃபயருக்கு டேரக்டாக நீங்கள் டைமண்ட் வாங்க முடியும், ரெண்டுமே ஒரே இடத்துல வாங்க முடியும். முழுக்க முழுக்க கேம்ஸ் மட்டும் தான், வேறு வேறு மற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும், டாஸ்க்கை முடிக்கணும், வீடியோ பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. முழுக்க முழுக்க கேம்ஸ் மட்டும்தான் இருக்குது. கேம்ஸ் விளையாண்டு மட்டுமே நீ வந்து ரீடம் கூட அண்ட் ஃப்ரீ ஃபயர் டேரக்ட் டைமண்ட் ரெண்டுமே வாங்க முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆல் கேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இதில் இருக்க எல்லா விதமான கேம்ஸ், உங்களுக்கு என்ன கேம்ஸ் வேணுமோ அந்த கேம்ஸ் எல்லாருக்கும், கிரிக்கெட்டில் ஆரம்பித்து ரேசிங் வந்து உங்களுக்கு கேஷின் ஹோம்ஸில் வந்து நிறையா விஷயங்கள், நெக்கச்சக்கமான கேம்ஸ் பாருங்கள். ஸ்க்ரோப்பணம் போயிட்டே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, ஒரு 300 கேம்ஸ்க்கு மேலே இருக்கும்போது அந்தளவுக்கு அதிகமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ஸை மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணால் போதும், வேறு எந்த ஒரு வேலையுமே பார்க்க வேண்டாம். ஓகேவா? இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் வந்து நீங்கள் 1 or 2 minutes விளையாண்டால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆடாது, அதிகமான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடணும். இதில் வின்னுலாம் லாஸ்லாம் அப்படிலாம் இல்லை, நீங்கள் எந்தளவுக்கு விளையாடுறீங்களோ அந்தளவுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு காயின்ஸ் ஆடாகும். ஓகேவா? இதிலே கொடுத்துட்டா பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் ஒரே கேம்ஸை விளையாண்டால் உங்களுக்கு அதிகமான காயின் கிடைக்காது. நீங்கள் பிளேயிங் மல்டிபிள் கேம் கிவ் மோர் காயின்ஸ் அண்ட் சிங்கிள் கேம் பிளே அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் மல்டிபிளான கேம்ஸ் விளையாண்டா ஈஸியாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கேம் விளையாண்டா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து அதிகமான காயின்ஸ் விளையாடலாம். நீங்கள் ஒரே கேம்ஸ் விளையாண்டு கம்மியான காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் மேலே கொடுத்துட்டாங்க 220 கேம்ஸ் ப்ளஸ், அதாவது 220 மேலே கேம்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக விளையாண்டு ப்ளே பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து எந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமான டைம் விளையாடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்ஸ் மட்டும்தான், அதெல்லாம் வேறு எதுவுமே சொல்ல தேவையில்லை. நீங்கள் இந்த கேம்ஸ் மட்டும் ப்ளே பண்ணிக்கிறீங்க. அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ரஃபலும் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ரஃபல் பண்ணால் ஒரு ஆள் ரஃபல் பண்ணால் உங்களுக்கு 100 ஜாய் காயின் அப்படி வந்து 100 காயின்ஸ் கிடைக்கும், அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். முடிஞ்சால் ரஃபல் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ணுங்கள். அடுத்து வந்து இப்போ வந்து டேரக்டாக வந்து நம்ம காயின்ஸ், நீங்கள் டோட்டலாக ஏர்ன் பண்ண காயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இப்போ நம்ம எப்படி வித்ரா பண்ணுறோம் சொல்லி பார்த்தோன்னா, மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தா, இதை நீங்கள் டச் பண்ணி, இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரீடம் கோடு வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க, அடிக்கடி ரிமூவ் பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க ரிமூவ் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வந்து வந்து எனி டைம் இந்த ரீடம் ஆப்ஷனில் உங்களுக்கு ரீடம் கோடு இருந்துகிட்டே இருக்காது. சம்டைம் வரும் போகும், சம்டைம் வந்து வந்து போகும், ஆனால் ஃப்ரீ ஃபயர் டைம் வந்து டேரக்டாக இருந்துகிட்டே இருக்கும். எப்போலாம் அந்த ரீடம் கோடு ஆப்ஷன் வருதோ அப்போ மட்டும் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரீடம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள், ஃப்ரீ ஃபயருக்கு வந்து உங்களுக்கு 100 டைம் இது ஓப்பனில் சொன்ன மாதிரி தான். என்னென்னு சொல்லி பார்த்தா, ரீடம் கோட் ஆப்ஷன் அடிக்கடி இல்லை இருந்துக்குமே இருக்காது, அடிக்கடி வரும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுவாங்க, வந்து வந்து போயிட்டு இருக்கும். எப்போலாம் அந்த ரீடம் கோட் ஆப்ஷன், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்ஷன் வித்ரா ஆப்ஷன் வருதோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் 10 ரூபா மினிமம் 10 ரூபா ஆப்ஷனே இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்டைம் வரும், சம்டைம் ரிமூவ் ஆகிட்டு இருக்கும், மாறி மாதிரி அதை எப்போ வருதோ அப்போ வந்து ரீடம் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ ஃபயர் கிட் பண்ணாலும் டேரக்டாக பண்ணிக்கலாம், பேமெண்ட்டும் பக்காவாக கொடுத்துருவோம் அந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்க்கணும், தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கோட் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். உங்கள் என்ன நீங்கள் லைக் பண்ண தான் அதிகமான வந்து நான் வந்து வீடியோ எங்கேன்னு போடும். வியூஸ் ரொம்ப லோவாக தான் போயிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இருந்தாலும் தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ போட்டு தான் இருக்கும். முடிஞ்சாலும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா வந்து இப்போ நான் வியூஸ் கம்மியாக சொல்லி லோ வீடியோ போடாமட்டேனா அடுத்தடுத்து வந்து சேனல் ரொம்ப இதாகும். அதனால் வந்து நான் தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து டெய்லி வந்து ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் அண்ட் கூகுள் ப்ளே கார்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்க முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.